வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உங்க 12th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.14 சரியா இதுல இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு இந்த மேட்ரிக்ஸை எக்கலன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும் ஏறுபடி வடிவத்தில் மாத்தணும் ஏறுபடி வடிவத்தில் மாத்துறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியும்படியா நான் எளிமையா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்து மேட்ரிக்ஸ் எழுதுவோம் 0316-1025-4200 எக்கலன் ஃபார்ம்னா முத வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும் இது ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் இது ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் இப்போ இங்க என்ன நடந்திருக்கு ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது இது தப்பு இங்க நம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் ஆனா இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது இல்ல அப்ப நம்ம இந்த ரோயை தூக்கி இங்க போட்டுடலாம் அப்ப இது இங்க வந்துடும் அது எப்படி மாத்துறது இது ஆர் டூ ஆர் டூவை தூக்கி ஆர் ஒன்னுக்கு கொண்டு போகலாம் அப்ப ஆர் ஒன் என்ன ஆயிரும் ஆர் டூக்கு வந்துடும் ஆர் ஒன் ஆர் டூக்கு வந்துடும் இன்டர் சேஞ்சிங் த ரோஸ் ரெண்டு நிறைகளை மாத்தி போடுறது இன்டர் சேஞ்சிங் த ரோஸ் ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் நான் மாத்தி போடுறேன் அப்ப என்ன கிடைக்கும் ஆர் டூ ஆர் ஒன்னா வந்துடும் மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ டபுள் ஜீரோ ரைட்டா இப்போ இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது இது ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது ஆனா இது ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் அப்ப ஆர் த்ரீல நமக்கு சேஞ்ச் தேவை இருக்கு அது பண்ணணும் அப்ப ஆர் த்ரீல சேஞ்ச் பண்ணணும்னா ஆர் த்ரீய போட்டு ஒரு ஆரோ மார்க் போடணும் சரியா அப்ப ஆர் த்ரீ வேணும் இல்ல சேஞ்ச் வேணும்னா ஆர் த்ரீய முதல்ல காப்பி பண்ணுவோம் அப்போ ஆர் த்ரீய காப்பி பண்ணும்போது 4200 இதுக்கு சப்போர்ட்டிவா இங்க ஜீரோ இருக்கு இங்க ஜீரோல வரணும் அப்ப இது எடுத்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அப்ப இதுக்கு சப்போர்ட்டிவா ஆர் ஒன் எடுக்கலாம் அப்ப ஆர் ஒன் எடுக்கும் மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் நம்ம வேலை என்ன இங்க ஜீரோ வரணும் அந்த ஃபோர் இங்க இருக்கு இங்க ஜீரோ வரணும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க ஜீரோ உருவாக்கணும் இதுதான் நம்ம வேலை இப்ப இங்க ஜீரோ வருமா ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ வரும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா பிளஸ் ஒன் ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ் வரும் ஆனா ஜீரோ வரணும் ஜீரோ வரணும்னா இங்க ஃபோர் இருந்தா இங்கேயும் ஃபோர் தான் இருக்கணும் அப்போ ஃபோர் வரணும்னா ஃபோர் ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்ப இது என்ன ஆகும் ஃபோர் இது ஜீரோ இது எயிட் இது டுவெண்ட்டி இப்படி ஆயிடும் சரியா இப்போ 4 மைனஸ் 4 0 2 8 20 இப்போ நம்ம சைன் மாத்தாம அப்படியே பண்றோம் இப்போ பிளஸ் இந்த ரெண்டே ஆட் பண்றோம் சரியா இப்போ என்ன நடக்கு R3 ல R3 பிளஸ் 4R1 வருது அப்போ R3 பிளஸ் 4R1 ரைட்டா அப்போ மேட்ரிக்ஸ் எப்படி வரும் ஆர் ஒன்ல சேஞ்ச் இல்ல ஆர் டூல சேஞ்ச் இல்ல மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஆர் த்ரீல சேஞ்ச் இருக்கு இந்த நம்பர் ஜீரோ டூ எயிட் டுவெண்ட்டி ரைட்டா இப்போ ஒரு ஸ்டெப் நம்ம முடிச்சிருக்கோம் என்ன இந்த ரோ ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர் இது ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது இது ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது இப்போ என்ன இந்த நம்பருக்கு முன்ன ஒரு ஜீரோ அப்ப இந்த நம்பருக்கு முன்ன ரெண்டு மினிமம் ரெண்டு ஜீரோ இருக்கணும் இங்க ஒரு ஜீரோ இருந்தா இங்க டூ ஜீரோஸ் அல்லது அதுக்கு மேல இருக்கணும் இங்க ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு அப்ப நம்ம வேலை என்ன இங்க ஜீரோ கிரியேட் பண்ணணும் கரெக்டா அப்போ திரும்பவும் ஆர் த்ரீல நமக்கு இங்க ஜீரோ வேணும் அப்ப ஆர் த்ரீல சேஞ்ச் வேணும் ஆர் ஒன் ஆர் டூ அப்படியே இருக்கட்டும் அப்போ மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஆர் த்ரீல நம்ம சேஞ்ச் பண்ணணும்
அதுக்கு R3-ஐ நம்ம காப்பி பண்ணனும் ஃபர்ஸ்ட் R3-ஐ காப்பி பண்ணா 0 2 8 20 இதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம R2 எடுக்கலாம் 0 3 1 6 இப்படி வரும் ரைட்டா இப்போ நம்ம வேலை இந்த இடத்துல 0 வரணும் இங்க 0 வரணும் அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 வரணும் அப்ப இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருந்தா தான் இங்க 0 வரும் ரைட்டா அப்ப இது எப்படி சேம் பண்றது இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 ஆகும் இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 ஆகும் அப்ப இதுவும் 6 இதுவும் 6 அப்ப இங்க என்ன பண்ணலாம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்ப இது 6 24 இது 60 இங்க 6 இது 6 ஆகணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் 6 2 12 இப்போ என்ன கிடைக்கும் 6 6 12 வரும் நமக்கு 0 வரணும் அப்ப சைன் மாத்தணும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் மைனஸ் 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 இப்போ என்ன கிடைக்கும் 0 0 22 48 அப்ப R3 ல நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம் 3R3 மைனஸ் 2R2 3R3 மைனஸ் 2R2 நம்பர் இங்க இருக்கு 0 0 22 48 இப்போ இது ஏறிப்படு இடத்துல வந்துச்சு எக்கலன் ஃபார்ம்ல வந்து முதல் நம்பர் முதல் ரோ நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது 0 ல ஸ்டார்ட் ஆகுது 0 ல ஸ்டார்ட் ஆகுது இங்க ஒரு 0 இருக்கு இங்க மோர் தென் 1 0 ரெண்டு 0 இருக்கு இதுதான் எக்கலன் ஃபார்ம் இதுதான் நம்ம ஆன்சர் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் இது சும்மா கூட்டல் கழித்தல் தெரியுற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எளிமையா பண்ண முடியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ